ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாட் இஃப் யூஸ் பண்ணி லாங் சென்டென்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். வாட் இஃப் யூஸ் பண்ணி லாங் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். வாட் இஃப் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு வாட் இஃப் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்ததுனாக்கா அந்த வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம், டைரெக்டாக இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் தெரியலனா அதை பார்த்துட்டு இது ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். சின்ன வயசில் எனக்கு ஸ்பைடர்மேன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். அதுபோல் அந்த சூப்பர் பவர்ஸ் எனக்கு இப்போ கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுபோல் அந்த சூப்பர் பவர்ஸ் எனக்கு இப்போ கிடைச்சா எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்? ஓகேங்களா? இப்போ இதை நம்ம மாற்றலாமா? சரி, ஓகே. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ நான் பண்ணுறேன். ஓகேங்களா? சின்ன வயசில் எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசில் அப்படின்னா என்ன அர்த்தம் எப்படி நம்ம சொல்லுவோம்? வென் ஐ வாஸ் அ சைல்டு, கரெக்டுங்களா? அதே மாதிரி எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக்ட் ஸ்பைடர்மேன். அப்போ எப்படி சொல்லுவோம்? ஐ லைக்ட் ஸ்பைடர்மேன் வெரி மச் வென் ஐ வாஸ் எ சைல்டு. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அதைப்போல் சூப்பர் பவர்ஸ், அதே மாதிரி எனக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுபோல் எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி? ஓகேங்களா? இப்போ இதை மாற்றலாங்களா? வாட் இஃப் ஐ கெட் சூப்பர் பவர் லைக் தட்? What if I get superpower like that? சரிங்களா? ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். ஐ லைக் ஸ்பைடர்மேன் வெரி மச் வென் ஐ வாஸ் அ சைல்டு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும். வாட் இஃப் ஐ கெட் சூப்பர் பவர் லைக் தட்? அது மாதிரி எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சா, அது மாதிரி சூப்பர் பவர் கிடைச்சா? ஓகேங்களா? ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசென்ட்டுக்கான, ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் நம்ம என்ன வேணும்னு நம்ம சொல்கிறோம், அப்போ நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்ம நாட்டில் நிறைய ஊழல் இருக்குது. நம்ம நாட்டில் நிறைய ஊழல் இருக்குது. நம் நாட்டில் ஊழல் இல்லாமல் இருந்தால், நம்ம நாட்டில் ஊழல் இல்லாமல் இருந்தால், ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆன்சர். நம் நாட்டில் நிறைய ஊழல் இருக்குது. இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்கள். நம் நாட்டில் நிறைய ஊழல் இருக்குது. ஓகேங்களா? ஊழல் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கரப்ஷன் யூஸ் பண்ணுவோமா? கரப்ஷன் யூஸ் பண்ணுவோமா? ஓகே, நம் நாட்டில், இன்னா கண்ட்ரி. ஓகேங்களா? ஆனால் இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிடன் சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். தெர் இஸ் டூ மச் கரப்ஷன் இன் ஆ கண்ட்ரி. தெர் இஸ் டூ மச் கரப்ஷன் இன் ஆ கண்ட்ரி. ஸோ தேர் அப்படின்னு போட்டால் அது வந்து ஹிடன் சப்ஜெக்ட் கான்செப்ட். ஓகேங்களா? சரி, ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ அடுத்த லைன் பார்க்கலாமா? நம்ம நாட்டில் ஊழல் இல்லாமல் இருந்திருந்தா, நம்ம நாட்டில் ஊழல் இல்லாமல் இருந்திருந்தா, இதை நம்ம இங்கிலீஷில் இப்படி சொல்லுவோம். யோசிச்சு பாருங்கள். ஆப்வியஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஃப் போட போகிறோம். வாட் இஃப் தேர் வாஸ் நோ கரப்ஷன் இன் அ கண்ட்ரி? வாட் இஃப் தேர் வாஸ் நோ கரப்ஷன் இன் அ கண்ட்ரி? ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம். தெர் இஸ் டூ மச் கரப்ஷன் இன் அ கண்ட்ரி. வாட் இஃப் தேர் வாஸ் நோ கரப்ஷன் இன் அ கண்ட்ரி? நிறைய கரப்ஷன் இருக்குது, பட் இல்லாமல் இருந்திருந்தா, இல்லாமல் இருந்திருந்தா. ஓகேங்களா? ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்ட்ரியில் கரப்ஷன் இல்லாமல் இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்டர்நெட் நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது, கரெக்டுங்களா? ரொம்ப முக்கியமானது. இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா. ஓகேங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், கண்டிப்பாக உங்களால் முடியும். சரிங்களா? ரைட், இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லைன் நம்ம மாற்றலாமா? இன்டர்நெட் நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது, ஓகேங்களா, முக்கியமானது. இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் யோசிச்சு பாருங்கள். இன்டர்நெட் ஆப்வியஸாக அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் தான் அது. ஓகேங்களா? இது நம்ம எப்படி சொல்லலாம்? வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லலாம் நீங்கள்? இன்டர்நெட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லைஃப். இன்டர்நெட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லைஃப். ஓகே, அடுத்த லைன் பாருங்கள். இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, இன்டர்நெட் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா, ஆப்வியஸாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் இஃப் போட போகிறோம், கரெக்டுங்களா? வாட் இஃப், வாட் இஃப் தேர் வாஸ் நோ இன்டர்நெட், வாட் இஃப் தேர் வாஸ் நோ இன்டர்நெட். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட், கரெக்டுங்களா? நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இல்லாமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் அது இல்லாமல் இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் தான் சொல்லணும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாமா? இன்டர்நெட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லைஃப். What if there was no internet? இன்டர்நெட் இப்போ ஆல்ரெடி இருக்கு, சப்போஸ் இல்லைனா? வாட் இஃப் இன்டர்நெட் இல்லைனா? ஓகேங்களா? ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் வர இந்த சென்டென்சஸ் இங்கிலீஷில் மாற்றிட்டு காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் பேச ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, பட் உங்கள் கூட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. சப்போஸ் நீங்கள் பேசினா கூட உங்களை கலாய்க்கிறாங்க இல்லை கிண்டல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், சரிங்களா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.